வணக்கம். 25/8/2023 வெள்ளிக்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். சின்னத்திரை நடிகை சித்ரா மரணம் தொடர்பாக வழக்கின் விசாரணை 6 மாதங்களில் முடிக்க திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2047 இந்தியா சொல்வதை உலகமே கேட்கும் என்றும், அனைவரும் ஒரு குடும்பம் என இந்தியாவை எழுப்ப வேண்டும் என நாம் யார் என்பதை உணர வைக்க வேண்டும் என்றார் ஆளுநர் ஆர் என் ரவி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் விளையாட்டின் போட்டியின் போது மார்படைப்பால் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தினருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்ததோடு நிதியுதவியும் அறிவித்துள்ளார். கூட்டணி குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்ற கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். தமிழகத்தில் ஆகஸ்ட் 31 வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கனகராஜ் ஜெயலலிதாவின் ஓட்டுநராக ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் சசிகலாவின் ஓட்டுநராக மட்டுமே பணியாற்றியவர். ஒருநாள் கூட ஜெயலலிதாவுக்கு கனகராஜ் கார் ஓட்டவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்துள்ளார். ஆந்திர கோயிலில் போலி காசோலை கொடுத்து கடவுளுக்கே அதிர்ச்சி கொடுத்த பக்தரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெள்ளிக்கிழமை காலை கட்சி நிர்வாகிகளுடன் தொண்டர்களை சந்தித்தார். மதுரை உசிலம்பட்டியில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் தொடங்கி வைத்தார். கோவையில் பேரூர் ஆதித்தனின் சார்பில் நடத்தப்படும் 7 நாள் நோயில் பெருவிழாவை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெள்ளிக்கிழமை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாசில்தாரின் காரிலே GPS கருவி பொருத்தி அதன் மூலம் அவர் சோதனைக்கு வரும் இடங்களை துல்லியமாக கண்டறிந்து தப்பித்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் EPS ஆதரவாளர்கள் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளிக்கோவில் அடுத்த முத்தூரில் தமிழக அரசின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் வெள்ளிக்கிழமை தொடங்கி வைத்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வருகின்ற ஆகஸ்ட் 28 வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள், பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராக O.பன்னீர்செல்வம் உள்பட 4 பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் வருகையை அதிகரிப்பதற்காகவே முதல்வரின் காலை உணவு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது என்றார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அரசு ஊழியர்களின் குழந்தைகள் பயில்வதற்கான கல்வி முன்பணத்தை தொகை உயர்த்தப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 43,800 விற்பனை செய்யப்படுகிறது. தேமுதிக நிறுவன தலைவரும் எனது தோழருமான விஜயகாந்துக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதல்வரின் காலை உணவு திட்டத்தை தூத்துக்குடி சோரிசுபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை உணவு வழங்கும் திட்டத்தை மக்களவை உறுப்பினர் கனிமொழி தொடங்கி வைத்தார். ஆலங்குளம் பட்டாசு கடை நள்ளிரவில் ஏற்பட்ட தீபத்தில் தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளன. மேலும் செய்திகளை உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கொச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.